வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹார்ட் கில்லர் ஒயிட்டி. மறுபடியும் ஒரு டிடிஎம் மேட்சோட நீ சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்ன ஹைலைட்னால், மேட்ச்சு மொத்தமே ஒரு 4.5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே தான் முடிவு வரும். ஏன்னா மேட்ச் அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சாச்சுன்னு சொல்லலாம். ஓகே, வழக்கம் போல் ஸ்கோப்பில் வெளியே தூக்கி போட்டுற வேண்டிதான். ஏன்னா ஸ்கோப் நமக்கு தேவைப்படாது, தேவையில்லாத பில்லட்ஸையும் தூக்கி வெளியே போட்டுற வேண்டிதான். இதுவுமே தேவையில்ல தேவையில்ல தேவையில்ல, கரெக்டாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. டிடிஎம்மில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம இதை வந்துட்டா பாருங்க, எனிமி 2 பேர் வரானுங்க, 3 பேர் வரானுங்க. ஒருத்தர் கார் 98 பேரை வச்சுட்டு வரான், அடிச்சு போட்டாங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம நேல தான், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் போனது நம்ம நேல தான். 2வது பாயிண்ட்டு என்னால் தான், 3 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, 5 ஆயிடுச்சு. எப்படியும் நாங்கள் 5 ஆயிட்டோம், அவங்க 3 பாயிண்ட் ஆயிட்டாங்க. மறுநாள் ஆனால் ஏறக்குறைய நாங்கள் லீடில் தான் இருக்கோம். நான் என்ன முடிவு பண்ணேன்னா, வேற ஒரு ஸ்கூலில் பூந்து போய் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட்டு செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. வேற ஒரு ஸ்கூலில் ஆல்ரெடி ஒரு கை ஓடின்னு இருக்கு, ரீலோட் பண்ணிடுப்போம். போச்சு, வழக்கமாக வர மாதிரி 3 பேராக வந்துட்டானுங்க. அது என்ன, நான் அடிக்க போனால் மட்டும் 3 பேராக வந்துடுறது என்ன இது? சரியில்லை, நம்ம இடத்துக்கிட்டே ஏறிட்டான், இதுக்கு மேலே விடக்கூடாது. நல்லா டேக் கொடுத்தேன், இருந்தாலும் எல்லாத்துக்கும் டேகு மட்டும்தான் நான் கொடுக்குறேன், மற்றபடி கில்லெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் போகுது. அவன் 1 அடி கார் 98 வச்சானா நான் முடிஞ்சேன். இப்பயும் டேகு நான் தான் கொடுத்தேன், அநியாயம். எனக்கு கில்லு வரல, கில்லு வரல, நான் இன்னும் 1 கில்லு கூட எடுக்கலை. எனக்குன்னே சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தன் வந்துட்டான், இவனையும் நான் அடித்தேன், இந்த கில்லு எனக்கு வரல. ஓ ஓகே, 1 கில் வந்திருக்கு, அந்த கில் எனக்கு தான் வந்திருக்கு போல், சூப்பர். எப்படியோ ஒரு வழியாக சூப்பரு 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 கில்லு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், 17 ஆச்சுன்னு இருக்காங்க. ஹெட் ஷர்ட் வாங்கினான், ஆனால் இவன் கார் 98 வச்சிருக்கனால நமக்கு அடி பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகே, அங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. நான் ஒருத்தன் பாருங்கள், நம்ம முன்னாடியே ஓடிடுறோம். ஆனால் என்னோடய எய்மிங் ரொம்ப புவர்னு சொல்லலாம், ஒரு வழியாக 2 கில் வந்துடுச்சு. எங்கள் கார் 98 காணோம், அங்கே தான் இருப்போம் போல். கார் 98 இங்கே தான் இருக்கான், இந்த வாரம் பாருங்க. 1 அடி தான் வச்சான் கார் 98, பட் நம்ம வச்சு வெளி வெளியே வெளுத்துட்ருக்கோம். ஒரு வழியாக அடித்தாச்சு, லீட்லேயே போயிட்டுருக்கோம். நம்ம ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம், ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம். நேடு போட்டிருக்கேன், நேட்லேயும் எவனும் சாவலை போச்சு. இதுக்கு தான் தலையை வெளியே காட்டுறது இல்லை, ஹெட் ஷாட்லேயே வச்சிட்டான். மறுபடியும் வெறியிட்டேன், நேடு தேவைப்படும்போது போட்டுக்கலாம். நான் நேடு போகும்போது தான் எவனாவது குனி புஷ் பண்ணி முன்னாடி வருவானுங்க. பாருங்கள், படுத்துட்டு அடிச்சிட்ருக்கு, எப்படி மாட்டிக்கிட்டான். அவன் 10 நாள் நான் அடிச்சிட்டேன். வெயிட் பண்ணுவோம், எவனும் ஆம் வச்சுட்டு சுற்றின்னு இருக்கான், அது மட்டும் தெரியுது. ஒருத்தனால டேக் வாங்கினோம், எந்த வழியாக வருவான்னு தெரியலையே. இந்த வந்துட்டான் பாருங்கள், இவனும் நல்லா டேக் வாங்கிட்டு போவான். தான் வாரம் 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 அடிச்சு போடுவானுங்க, அடிச்சு போடுவானுங்க. ஒருத்தனையாவது அடிக்கணும், ஆஹா, ஒருத்தனுக்கு டேக் ஒழுங்காக கொடுத்துருந்தாவே அடிச்சிடலாம். 2 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி டேக் கொடுத்தனால நம்மளே போட்டானுங்க. ஆனால் நம்ம தான் கேம் ஜெயிப்போம், அது வேறு விஷயம். ரீலோட் பண்ணுறேன், அந்த கேப்பில் வந்துடுச்சு பாருங்க நாய். ஓ, அவன் என்னையை பார்த்து வச்சுருந்ததுனால இவனுங்க அடிச்சு போடுறானுங்க. நம்ம டீம்மேட்டு எல்லாரும் என்னையவே எய்ம் பண்ணுறானுங்க, எனக்கு நேரம் காலம் தெரியலையா. எவனோ நேடு குக் பண்ணான், நான் பார்த்தேன், பார்த்துட்டு நானும் நேடு குக் பண்ணியிருக்கேன். என் நேடில் விழுந்து ஒரு நாய் சேர்த்து போச்சு. நீ ஐயோ, இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் அடிச்சாச்சு. கடைசியில் நம்ம கையில் இருந்து எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்படி தான் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ முடிஞ்சது எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.